கமல் மாதிரியே பேச வேணும்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நடக்காது. ஆனாலும் யாரோ ஒரு களவாணி அவரை போலவே யாருக்கும் புரியாத பாஷையில் ஒரு அறிக்கை வெளியிட்டு கமலஹாசனுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டான் அல்லது ஏற்படுத்தி விட்டாள். கௌதமி மறக்க முடியாத ஒரு மரபு கவிதை என்று ஆரம்பித்த அந்த கடிதம் கமல் மொழியிலேயே எழுதப்பட்டிருந்ததுதான் குழப்பத்திற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம், கமலின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொடர்பாளரே அந்த கடிதத்தை ஷேர் செய்திருந்தது. பல ஊடகங்களில் அது அப்படியே வெளிவர எப்படியோ வெகு சீக்கிரத்தில் உஷாராகிவிட்டார் கமல். அவசர அவசரமாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அதற்கு ஒரு மறுப்பு வெளியிட்டார். இத்தருணத்தில் என் பெயரால் யாரோ அறிக்கை விட்டு விளையாடுவது விவேகமற்ற அநாகரிக செயல். நான் இச்சமயம் அறிக்கை எதுவும் வெளியிடுவதா இல்லை என்று கூறியிருந்தார் கமல். சைபர் கிரைம் தானாகவே முன்வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்து முன்பு கமல் போலவே அறிக்கை வெளியிட்ட அந்த பேரியை கைது செய்யுமா? கேள்விக்குறிதான் பா.